சரியான படம், கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அந்த மாதிரி இந்த படம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டிங் உள்ள லவ்வரோ ஃபேமிலி மேனோ கண்டிப்பாக வாழ்வை திரட்டி போடும். கண்டிப்பாக நிறைய பேர் திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி செம ஃபீல் குட் படம் ரெண்டு பேருக்குமே. சரியான நல்லா சொல்லியிருக்காப்புல காமெடி பண்ணுறவர் எப்படி இருக்குமோன்னு தெரியல நினச்சோம். படம் வந்து அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும், ஆனால் உட்காந்து அதுவும் எந்திரிக்க முடியல, வெளியில் வர மனசில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி, செம்மையாக இருக்குது. மூணு பேர் பண்ணுற ஒரு மொக்கே ஆரம்பிப்பாங்க, சித்தார்த்தும் அபர்ணதியும் கிளைமேக்ஸில் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே, செம்மையாக இருக்கும். பட்டு ஸ்ரீயும் நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபுக்கு ரொம்ப ஒரு இது, ஃபஸ்ட்டு ஹேட்ரிக் ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த படம் வந்து அவருக்கு சில கம்பேக் தான். ஆமாம், எப்படி சொல்கிறது, ஃபீல் குட் மூவி அது. அப்படியே பிரிகிற மாதிரி ரொம்ப எப்படின்னா ஹெவியாக வந்து, ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான். எப்படின்னா பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு ஒரு சின்ன பாயிண்ட் வந்து அவங்கள சேர்க்கும். ஸோ அதுதான் அந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது படத்தில். படம் நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல ஃபீல் குட் மூவி. இந்த வாரத்தில் 7 படம் வருதுன்னாங்க, பட் இதை விட மீதி படம் 6 படம் பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. நல்லா ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். மியூசிக் படத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப மென்மையாக இருந்தது, ரொம்ப நல்ல விஷயம். நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி லவ் பற்றி படம் எடுக்கிறது மேட்ரு இல்லை, சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு எடுக்கிறது பெரிய விஷயம், நல்லா எடுத்திருக்காங்க. குட் நைட்டுக்கு அப்புறம் இந்த இயரில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். சீன்ஸ் வந்து இந்த ஃபுல் படத்தையும் ஸ்டீல் பண்ணது வந்து சாரதா சீனத் தான். அவங்க க்ளோஸ்அப்பில் வந்து கொஞ்சம் நிறைய சீனில் நடிக்க திணறினாலும் ஃபுல் படமும் அவங்க தான் தூக்கி நிறுத்துறாங்க. ஒரு சினிமாவால் குறைஞ்சிருமான்னு தெரியல, பட் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஸ்ரீ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்து ஒரு சந்தோஷமான விஷயம், அவர் நல்லா பண்ணியிருந்தார். சண்டை வந்துடும் பயப்படுறாங்க எல்லார் வாழ்க்கையிலுமே, அதானே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆக்சுவலி கம்யூனிகேட் பண்ணுறது நிறையா நம்ம சொல்லணும்னு நினைப்போம், ஓப்பனாக பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு சில டைம் இதை சொல்லியிருக்கலாமே, இந்த சண்டை இப்போவே பேசியிருக்கலாமே, அதை ஸ்கிப் பண்ணி கொண்டு போய். ஸோ இந்த ஜென்ரேஷனில் நம்ம டைம் கொடுக்காமல் இருக்கோம் இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அதோட மெயினாக பேசியிருக்காங்க. இல்லை இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆளுங்களே கம்மி தான். சொல்றீங்களா இப்ப குடிக்கிற அது கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு, பட் ஆனா இப்ப எல்லாத்துக்குமே ஆப் தானே, எல்லாத்துக்குமே தண்ணி குடிங்க, வாக்கிங் போங்க, நடங்க, எல்லாத்துக்குமே வாக்கிங் ஆப் இருக்கு, அதனால ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன மூணு பேர்ல எது பிடிச்சிருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? எனக்கு அந்த வெயிட் கெயின் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணி அந்த அவங்க இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்குள்ள கேக்குறீங்களா? ஓ ஜென்ரலாகவே அந்த லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து இவளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரியாம அதை ஒன்று எழுதியிருந்ததெல்லாம் படிச்சு பார்ப்பான் இல்லையா, அப்ப வந்து அவன் ரியலைஸ் பண்ணுவான் ஓகே இவளும் நார்மலாக தான் இருந்திருக்கா, நமக்கு தான் தெரியல அப்படின்றது. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மூணு பேரோட லைஃப் வந்து இதில் காமிக்கிறாங்க, நல்லாயிருக்கு. ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இப்போ காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட நிறைய பேர் இந்த டைவர்ஸ் அது இதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து யங் கப்புள்ஸ் எல்லாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இல்லை ஆக்சுவலாக பெண்கள் எல்லாமே எதையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரதா கபூர் இருக்காங்களே அவங்க கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோ, நம்ம ஒரு சின்ன இதனால ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் ஆகிடும், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நான் கூட அந்த மாதிரி என்னென்ன அதில் ரிலேட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா. ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறதுனால இன்னொருத்தவங்களுக்கு இதாகிறது இல்லையா, ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்மூத்தாக போகுதா, அதான் மெயின். இல்லை என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே அவங்க எதனாலும் அப்பப்போ பேசி தீர்த்துக்கிறது. ஜென்ரலாகவே எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலுமே உடனே பேசி முடிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மனசில் போட்டு வச்சுட்டு அதை கொஞ்சம் நாட்கடுத்தி அது கொஞ்சம் பெருசாக ஆகிறது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம் வரும். ஸோ அது இதில் அந்த விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஃபியூலனா இருக்குங்க, ஆக்சுவலாக கல்யாணம் ஆன எல்லாருக்குமே இந்த முன்னாடி வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதில் ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது இல்லையா, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்காக இருக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் கொடுக்கும்போது அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்றதையும் காமிச்சிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு.
எல்லாமே கனெக்ட் ஆச்சுங்க. நம்ம இப்போ தான் ரீசெண்ட்லி மேரிட் வேறு, ஸோ வந்து எல்லாமே கனெக்ட் ஆச்சு. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் சிரிக்கலையா? இல்லை நிறைய இடத்துல கனெக்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. இன்டர்வல்லலாம் ஃபேஸ் கூட பார்க்காம வெளியே வந்து அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதுக்கப்புறம் நம்மளை எல்லோரும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதில்ல, ஒன்றா பக்கம் பேசினா புரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ எதுனாலும் டைரெக்டாக சொல்லிடணும், அப்போவே ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டால் எதுனாலும் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், எதுவுமே இழுத்துட்டு போக வேணாம் அப்படின்னு. எந்த இதுனால் ஒன்ஸ் அவங்க பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஒன்ஸ் அவருக்கு வந்து எல்லாமே ஓகே சொன்னோன்னா அவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு. நிறையா இருக்குது அது கரெக்டாக தெரியல. இல்லை எதுக்கு எது எந்த சின்ன சண்டை வந்தாலும் நம்ம உடனே சாரி கேட்குறது நல்லது, அது அது சொல்லியிருக்காங்க. சும்மா ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது எதுனாலும். எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா எதுனாலும் பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டா எதுனாலும் முடிஞ்சிடும் இல்லை, எதுனா இழுத்துட்டு போவேன் அது நிறைய. ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துலையுமே நமக்கு சினிமேட்டிக்காக போர் அடிக்கலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம்.